தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கழக நுழைவுக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்கான அறிவித்தல். கொழும்பின் பல பாகங்களில் நாளை நள்ளிரவு முதல் 18 மணி நேர நீர்வெட்டு. இன்று முதல் மின்வெட்டு இல்லை, மின்சக்தி அமைச்சர் அறிவிப்பு. கொழும்பிலிருந்து யாழ் சென்று பேருந்து விபத்து. இந்திய முப்படைகளின் தளபதி மறைவுக்கு பிரதமர் இரங்கல். தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. மூழ்கும் கப்பலில் ஏறும் அளவுக்கு எனக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை, ரணில் அறிவிப்பு. மீண்டும் அதிகரிக்கும் மரக்கறிகளின் விலைகள். இலங்கைக்கு மற்றொரு ஆபத்து, உயிரிழப்பும் பதிவானது. புதிய லேபிள்களுடன் வெளியிடப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களும் வெடிப்பு. 9 டால்பின்கள் மர்மமான முறையில் உயிரிழப்பு. மின்சாரம் தாக்கி பெண் ஒருவர் பலி. தேர்தல் சட்ட திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் காலம் நீடிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இரண்டாயிரத்து 2020 ஆண்டின் வெட்டுப்புள்ளிகளுக்கு அமைய பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை பதிவு செய்யும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் டிசம்பர் 16 மாணவர்களை பதிவு செய்யும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பதிவு நடவடிக்கைகள் இன்றைய தினம் நிறைவுறுத்தப்படவிருந்தன. எனினும் மாணவர்களால் முன்வைக்கப்பட்டிருந்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு கால நீடிப்பு செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பு 12, 13, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளில் நாளை நள்ளிரவு முதல் 18 மணி நேர நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அம்பத்தலை முதல் கொழும்பு வரை நீரை கொண்டு செல்லும் குழாயில் மேற்கொள்ளப்பட உள்ள திருத்தப் பணிகள் காரணமாகவே நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. மின் விநியோகம் தொடர்பாக மின்சக்தி அமைச்சர் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் நாட்டின் எந்த பகுதியிலும் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட மாட்டாது என மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் செயலிழந்த நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் பின்பரப்பாக்கிகள் வலமை போன்று மீண்டும் தேசிய மின்னோட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த இரு தினங்களில் அமுல்படுத்தப்பட்ட தலா 1 மணித்தியால மின்வெட்டு இன்று முதல் அமுல்படுத்தப்பட மாட்டாது என மின்சக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து விபத்திற்குள்ளாகி உள்ளது. விபத்தின் போது பேருந்து தடம் புரண்டு அருகிலுள்ள வயலுக்குள் பாய்ந்துள்ளது. மதவாச்சி குளம், இகிரி கொல்லாகுவ குளம் இடைப்பட்ட வளைவில் 145 மைல் கல்லிற்கு அருகில் உள்ள வளைவில் பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை 2 மணியளவில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தலையில் பலத்த காயங்களுக்கு உள்ளான நிலையில் உயிரிழந்துள்ளார். காயமடைந்தவர்கள் ரம்பேவ மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்தின் மறைவு குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனது இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய முப்படைகளின் தளபதி ஜெனரல் பிபின் ராவத், அவரது பாரியார் மதுலிகா ராவத் மற்றும் 11 நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தமை தொடர்பில் இந்திய அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெனரல் பிபின் ராவத், அவரது யார் உள்ளிட்ட 14 பேர் பயணித்த ஹெலிகாப்டர் தமிழ்நாட்டில் விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த அனைவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உறவினர்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களினதும் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்துவதற்கு பெரும் பங்களிப்பை வழங்கிய ஒரு நண்பர் என்ற வகையில் ஜெனரல் பிபின் ராவத் அவர்களது நினைவு மிக நீண்ட காலமாக நிலைத்திருக்கும் என்றும் இதன்போது பிரதமர் தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சர் நாமல் ராஜபக்ஷே நாடாளுமன்றில் நேற்று இதனை தெரிவித்தார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் உரைக்கு பதிலளித்து பேசிய அவர் இதனை கூறினார். இது குறித்த நடவடிக்கைகளை நீதியமைச்சர் அலி சப்ரி முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுக்கு உதவியதில்லை, உதவப் போவதும் இல்லை. ஆகையினால் அரசியல் கைதிகளின் விடயத்தில் நாம் அரசியல் ரீதியான வாக்குறுதிகளை வழங்கப் போவதில்லை. இது தொடர்பில் நாம் முன்னெப்போதும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் வழங்கவும் இல்லை என குறிப்பிட்டார். இந்த நாட்டு பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் என்கின்ற வகையில் எமக்கு பொறுப்புகள் இருக்கின்றன, எனவே அதனை நாம் நிறைவேற்றுவோம் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்வது தொடர்பில் அரசாங்கம் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக நீதியமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டிருந்தார். மூழ்கும் கப்பலில் ஏறும் அளவுக்கு தனக்கு பைத்தியம் பிடித்து விடவில்லை என முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறியுள்ளார். பிரதமர் பதவி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட உள்ளதாக வதந்தி பரவி வருவதாகவும் அதில் உண்மை இருக்கின்றதா என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை பொறுப்பேற்றால் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும் என சிலர் கருதுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். நாட்டின் டாலர் கையிருப்பானது ஜனவரி மாதத்துடன் முடிந்துவிடும் நிலைமைக்கு வந்துள்ளதாகவும் பொருளாதாரம் மிகவும் சிரமமான இடத்தில் இருப்பதனால் அடுத்த ஆண்டு மிகவும் கஷ்டமான ஆண்டாக இருக்கும் எனவும் ரணில் குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் மீண்டும் சில மரக்கறிகளின் விலைகள் உயர்வாகவே காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கரிமிளகாய் மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவற்றின் விலைகள் உயர்வாகவே காணப்படுவதாக விதை உற்பத்தி மற்றும் உயர் தொழில்நுட்ப விவசாய இராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. பொருளாதார நிலையங்களில் நேற்று 1 கிலோகிராம் கரிமிளகாய் பச்சை மிளகாய் ஆகியவற்றின் மொத்த விலை 780 ரூபாவாகவும் சில்லறை விலை 800 ரூபாவாகவும் இருந்தது. ஏனைய காய்கறிகளில் போன்ஷி மொத்த விலை அனைத்து பொருளாதார மையங்களிலும் 400 ரூபாவுக்கு அதிகமாகவே காணப்பட்டது. அத்துடன் கேரட் 380 ரூபா முதல் 400 ரூபா வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் ரத்னபுரி மாவட்டத்தில் விவசாயம் உள்ளிட்ட நிலத்துடன் தொடர்புடைய தொழில்களை வாழ்வாதாரமாக கொண்ட பலரும் எலிக்காய்ச்சல் அச்சத்திலேயே தமது அன்றாட கடமைகளில் ஈடுபடுகின்றனர். 13,000 மேற்பட்ட உயிரிழப்புகளையும் 500,000 அதிகமான மக்களுக்கு பாதிப்பினையும் COVID-19 இலங்கையில் ஏற்படுத்தியுள்ள நிலையில் மறுபுறம் எலிக்காய்ச்சல் இலங்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. எனினும் COVID-19 தொற்றின் வீரியம் எலிக்காய்ச்சல் குறித்த அவதானத்தை தடுத்துள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தில் ஜனவரி மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையான காலப்பகுதியில் மாவட்டத்தில் 19 சுகாதார பிரிவுகளில் 344 பேர் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 5 மரணங்களும் பதிவாகியுள்ளன. பெல்மடுல, நிவித்திகல, கலவான, கிரியல்ல மற்றும் எல்பாது ஆகிய பொது சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளில் எலிக்காய்ச்சலால் 5 மரணங்கள் பதிவாகியுள்ளன. பலாங்குடை பிரதேசத்திலேயே அதிகளவானோர் இனம் காணப்பட்டுள்ளனர். குறித்த பிரிவில் 35 பேர் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வருடமும் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் அதிகம் இனம் காணப்பட்ட மாவட்டமாக ரத்னபுரி மாவட்டமே பதிவாகியுள்ளது. ரத்னபுரி ரத்தினக்கலாகழ்வு மற்றும் வியாபாரத்திற்கு உலக புகழ்பெற்ற இடம் என்றாலும் அந்த மாவட்டத்தில் விவசாயமும் பெரும்பாலான மக்களின் வாழ்வாதாரமாக காணப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் தற்போது புதிய லேபிள்களின் கீழ் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இவ்வாறு வெளியிடப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களிலும் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இராஜாங்க அமைச்சர் எரிவாயு வெடிப்புகளை விரைவில் நிறுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு அலம்பில் கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் 9 டால்பின்களின் சடலங்கள் கடந்த இரு தினங்களில் மீட்கப்பட்டுள்ளதாக வடமாகாண வனவிலங்கு வைத்திய காரியாலயம் தெரிவித்தது. முல்லைத்தீவு அலம்பில் கடற்கரை பிரதேசத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் கரையொதுங்கியிருந்த உயிரிழந்த டால்பின்களின் சடலங்கள் மீனவர்களின் அறிவித்தலுக்காமைய கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 5'6" உடைய 5 ஆண் டால்பின்களும் 2" நீளமுடைய சிறிய ஆண் டால்பின்களும் 5'உடைய 3 பெண் டால்பின்களும் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த டால்பின்கள் தொடர்பிலான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் வன ஜீவராசிகள் வைத்தியர் பி கிரிதரன் உள்ளிட்ட அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட உள்ளன. இவ்வாறு மீட்கப்பட்ட டால்பின்களின் உடல் பாகங்கள் அரசு ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த டால்பின்களின் உயிரிழப்புக்கான காரணத்தை உறுதியாக குறிப்பிட முடியாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
நலவாக்கலை செங்கிளையார் சாந்த ஜனபதய பகுதியில் மின்சார வேலியில் சிக்குண்டு பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் 46 வயதுடைய அபிசிங்க முதியன் சலாகி ஹேம சந்திரலதா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த வீட்டார் தங்களது மரக்கறி தோட்டத்தை மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக மின்சார வேலியை சட்டவிரோதமாக அமைத்துள்ளனர். குறித்த பெண்ணின் கணவன் ஒவ்வொரு நாளும் தோட்டத்திற்கு செல்லும் போது மின்சாரத்தை துண்டித்துவிட்டு செல்வதாகவும், அன்றைய தினம் அவரின் கணவர் மின்சாரத்தை துண்டிக்காது மறந்து சென்றதனால் குறித்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்தது. தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் பதவிக்காலத்தை அடுத்த வருடம் மார்ச் 31 வரை நீடிக்குமாறு சபைத் தலைவர் தினேஷ் குணவர்தனவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு நாடாளுமன்றம் இன்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த குழுவின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி 16 முடிவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஏப்ரல் 5 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கமைய சபாநாயகரால் இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த குழுவின் முதல் மே 17 நடைபெற்றது. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் எல்லை நிர்ணய ஆணைக்குழு, சட்டமாதிபர் திணைக்களம், தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள், ஏனைய தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பங்குதாரர்கள் தேர்தல் சட்டங்களை திருத்துவது தொடர்பான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெறுவதற்காக இந்த தெரிவுக்குழுவின் முன் அழைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவரும் சபைத் தலைவருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்த தாயகம் செய்திகள், தாயகம் மக்களின் தனித்துவ குரல். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.